Welcome to the sermon. Okay, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம சர்மன்குள்ள போகலாம். இப்போ நம்ம ப்ரே பண்ணலாம். அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய மகிமைக்கென்று பிள்ளைகளை இங்கே நிறுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஏசையா சாப்டர் 66லேருந்து சர்மன் கேட்க போகிறோம். வா, நம்ம ஏசையா புக் படித்து முடிச்சிட்டோம். ஓகே, இன்னைக்கு நம்ம சர்மனோட தலைப்பு என்ன அப்படின்னா, காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். டுவெல்லிங் பிளேஸ், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, தங்குற இடம், வாழுற இடம். சரி, ஆண்டவர் எந்த இடத்துல தங்குறாரு? ஓகே ஓகே, இருங்க இருங்க. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எங்கே தங்குறீங்க? வீட்டில் தங்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்குது. ஓகே, சூப்பர். உங்கள் வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, டைனிங் ரூம் இருக்குது. ஓகே, ஒரு ஒரு ரூம் நீங்கள் ஒரு ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சரி, இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கே, அப்போது ஆண்டவர் எங்கே இருக்காரு, எங்கே தங்குறாரு? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் சர்ச்சில் இருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்டு தான். ஃபுல்லாக கரெக்டா? இல்லை, பாதி தான் கரெக்டு. என்னது பாதி தான் கரெக்டா? ஓகே, நான் உங்களுக்கு வசனத்தை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குட்டீஸ். இப்போது நம்ம இந்த வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. மீதி சர்ச்சஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில சர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப அழகாக, அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான சர்ச்சஸ்லாம் இருக்குது, அப்படி தானே? ஓகே, பெரிய பெரிய கத்தீட்ரல்ஸ்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர் பார்த்து நம்மளாம் ரொம்ப பிரமிப்பு அடைஞ்சிருப்போம். அப்போது அந்த இடத்துலலாம் ஆண்டவர் இருக்காரா? சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறது இல்லையா? என்னது, ஆண்டவர் அங்கெல்லாம் இல்லையா? ஆமாம் குட்டீஸ், சில நேரத்தில் ஆண்டவர் அந்த மாதிரி ஆலயத்துலலாம் இருக்கிறது இல்லையா. அப்போ ஆண்டவர் எங்கே தான்ப்பா இருக்காரு? ஓகே, நம்ம இந்த க்வெஸ்டினை நம்ம உள்ள டீட்டெயில்டாக போகலாமா? என் கூட நீங்கள் வர்றீங்களா? சரி, இப்போ நம்ம ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 11ஆம் வசனம். சரி, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய க்ளோரி ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். இது எந்த ஆலயம் நம்ம பார்க்கும்பொழுது? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டென்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு, அதில் 3 லெவல்ஸ் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும். ஓகே, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துலேருந்து கடந்து போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் அந்த ஆசரிப்பு கூடத்தை செட் பண்ணுவாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டின் காலம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆண்டவர் கிளியராக சொல்லியிருப்பார் மோசேக்கு, இந்த அளவில் தான் இதை நீங்கள் வைக்கணும், அந்த தூண்கள் இந்த அளவில் இருக்கணும், அந்த மேலே போடுற டென்ட் இந்த அளவில் இருக்கணும், உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் கிளியராக டீட்டெயில்டாக ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? சரி, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆலயத்தை நிரப்பிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரா? இப்போ இதே அதிகாரத்தில் உங்களுக்கு நான் இன்னொரு ஒரு வசனம் காமிக்கிறேன். 27ஆவது வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? க்வெஸ்சன் மார்க். ஆண்டவர் பூமியில் இருப்பாரா? ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க தெரியுமா? அடுத்தது வாங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அப்போ அவ்வளோ பெரிய ஆண்டவரை இந்த வானமும் சரி வானாதி வானங்களும் சரி என்ன பண்ணாதான்? கொள்ளாதான், கண்டெயின் பண்ணாதான். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்போது நான் கட்டின இந்த சர்ச்சில் நீங்கள் வருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் எங்கே தான்ப்பா இருக்காரு? இருங்க இருங்க இருங்க, நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் என் கூடவே வாங்க. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார், அதுதான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட். சரிங்களா? சரி, இப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த ஏசையா 66ஆம் அதிகாரத்துலேருந்து நம்மோடு கூட பேச போகிறார். இப்போது நம்ம ஏசையாக்கு வந்துடுவோம். ஏசையா 66ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். முதல் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? இப்போ ஆண்டவர் க்வெஸ்சன் பண்ணுறாரு. ஐசாயா அதை எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு.
எனக்கு வானம் வந்து சிங்காசனமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சிங்காசனம்னா என்னது? ராஜா உட்கார்ற ஒரு பிரம்மாண்டமான சேருக்கு பேர் தான் சிங்காசனம். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜா, அவருடைய சிங்காசனம் வானமா. வானத்தை பார்த்துருக்கீங்களா? ஹவ் யூ லுக் த ஸ்கைஸ் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது? நம்ம பார்க்குற ஸ்கை நம்ம கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஆனால் ரொம்ப 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 பெருசு. அப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது தான் நமக்கு அந்த வானத்தோட ரொம்ப அழகு, வானத்தோட பெரிய ஆச்சரியமான காரியங்கள்லாம் நமக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவார். ஓகே குட்டீஸ், அப்போ வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்குதாம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்குதாம். பாதப்படினா என்னது? ஃபுட் ஸ்டூல். சில நேரம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சேரில் உட்காந்துட்டு காலை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூல் மேலே எடுத்து வைப்பாங்க. அவங்களால ரொம்ப நேரம் காலை வைக்க முடியாது, கீழே தொங்கவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை மாதிரி ஆண்டவர், ஆண்டவரோட பாதப்படி தான் இந்த பூமியா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ சர்வ வல்லமையுடையவர், எவ்வளோ சர்வ வியாபின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குட்டீஸ். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல கேட்குறாரு, அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுறீங்களே, அந்த ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் எந்த மாதிரி ஆலயம் எனக்கு கட்டுவீங்க அப்படின்னு ஆண்டவர் க்வெஸ்சன் கேட்குறாரு. அப்புறம் பாருங்க, நான் தங்கி இருக்கிற ஸ்தலம், சரி ஆலயம் கட்டுறீங்க, நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கா? இந்த குழப்பத்துக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் குட்டீஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. ஆண்டவருடைய கரம் தான் இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த பூமியில் நம்ம பார்க்குறோமே எல்லாம் எல்லாம் எல்லாத்தையுமே அவர் தான் சிருஷ்டித்தார். சகலமும் சிருஷ்டித்தது நம்மளுடைய ஆண்டவர் தான். உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல போகிறேன், யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாமே அவர் மூலமாகத்தான் உண்டாயிற்று. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ மரம் தானே வந்துடல, நீங்கள் பார்க்குறீங்களே நாய்க்குட்டி, நீங்கள் பார்க்குறீங்களே சிக்கன்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களே ஈகிள், நீங்கள் பார்க்குறீங்களே பேர்ட்ஸு, இதெல்லாம் தானாக உண்டாகலை, கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, நம்ம வீட்டில் வாழ்கிறோம், அந்த வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி அந்த வீடை கட்டுறாங்க? மணல், செங்கல், சிமெண்ட்டு, கம்பி, இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க. இதெல்லாம் யார் படைச்சது? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இதெல்லாம் நான் படித்தேன், ஆனால் நான் எங்கே வாசம் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியுமா? நான் எங்கே தங்குவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு ஆலயம் கட்டியிருக்கீங்க, ஒரு சர்ச் கட்டியிருக்கீங்க, ஆனால் சில நேரம் நான் அந்த இடத்துல வர்றதே இல்லை. நான் எங்கே இருக்கேன்னு தெரியும்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? அவருக்கு எந்த இடம் பிடிக்கும்னு தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை பார்ப்பாரு, யார் கூட இருப்பாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சிறுமைப்பட்டு, தோஸ் ஆர் புவர் இன் ஸ்பிரிட். ஆவியில் நம்ம எப்படி இருக்கணுமா? எளிமையாக இருக்கணுமா? ஹம்பிளாக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஹம்பிளாக இருக்கணுமா, தாழ்மையாக இருக்கணுமா. அது மாத்திரம் இல்லை, ஆவியில் நொறுங்குண்டு. ஆவியில் நொறுங்குண்டு, இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது கண்ட்ரைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? இப்போது நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூத்தொட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபுட்பால் விளாட்றீங்க, வீட்டுக்குள்ளே விளாட்றீங்க, அம்மா இத்தனைக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க, டே விளாடாதரா விளாடாதரா வேணாடா உடஞ்சிட போதுரா பூத்தொட்டின்னு, நீங்கள் உடச்சிட்றீங்க. அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், அதுவும் அது ரொம்ப காஸ்ட்லியான செடி, ரொம்ப அழகாக பூ பூத்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் அம்மா கிட்டே போய் சாரி சொல்கிறீங்க, அம்மா அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா. அப்போது அப்பா வரப்போகிறாரு, உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்கும், அச்சுச்சோ அப்பா வரப்போகிறாரா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை ஹம்பிள் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் போய் என்ன கேட்குறீங்க? சாரி கேட்குறீங்க.
அப்போ உங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தாழ்த்துறீங்க, உங்களையும் என்ன பண்ணுறீங்க, நொறுக்கி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டீஸ், நம்ம என்ன தப்பு செஞ்சாலும், என்ன சின் பண்ணாலும், அந்த சின் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளை அப்படியே ஒடுக்கிருமா. சே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, சே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே. ஆமாம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடம்தான் ஆண்டவருடைய சமூகம், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவார், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போகணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. உங்களுக்கு நான் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. அடுத்தது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. நிறைய வசனங்க நம்ம கேட்குறோம், நம்ம சர்ச்சில் சொல்லித்தராங்க, நம்ம வீட்டில் சொல்லித்தராங்க, ஏன் சிலருக்கு ஸ்கூல்ஸில் சொல்லித்தராங்க. வசனத்தை நம்ம ஒரு ஒரு லெக்சர் படிக்கிற மாதிரி, ஒரு போயம் படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அந்த வசனத்துக்கு நடுங்க மாட்டேங்கிறே, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கண்டிப்பாக செய்வேன், ஆண்டவர் வந்து என்னை பார்த்துட்டே இருக்காரு நான் போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு நான் உண்மையாக இருப்பேன், ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு நான் உத்தமமாக இருப்பேன். ஆமாம், வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் குட்டீஸ். எவ்வளோ பெரிய ஆலயங்கள்லாம் இருந்தாலும் கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று ஒன்று கொரிந்தரில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே தான் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் பக்கமாக திரும்புகிற நேரம் இது. ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ண போகிறோம். சில நேரம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா, தப்பு பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற அம்மா அப்பா கிட்டே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ, அம்மா எதுனா சொல்லிட்டாங்கண்ணா, அப்பா எதுனா சொல்லிட்டாங்கண்ணா, தாத்தா எதுனா சொல்லிட்டாங்கண்ணா, பாட்டி எதுனா சொல்லிட்டாங்கண்ணா. ஆனால் அந்த தப்பை போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் மனசு ஃப்ரீ ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். ஆமாம், ஜீசஸ் கிட்ட வர்றதுக்கு நம்ம பாவம் தடையாக இருக்குது, நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் தடையாக இருக்குது. ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீசஸ் உங்களை அக்செப்ட் பண்ணி உங்களுக்குள்ள வாசமாக இருப்பாராம். பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கட்டியிருக்காங்களே, அந்த இடத்துல ஜீசஸ் இருக்காரான்னு நம்மளால 100% ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் குட்டீஸ். இவ்வளோ பெரிய தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டவரோட வசனத்தை நோக்கி பார்க்கணும். வாங்களேன், இப்போ நம்ம ஆண்டவருக்கு வர்ஷிப் பண்ண போகிறோம், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் வாழுகிற ஆலயமாக நான் இருக்கணும்ப்பா, எனக்குள்ளே வந்து நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ்க்காக நம்ம ஆண்டவர்கிட்ட சாரி கேட்குற டைம் இது குட்டீஸ்.
இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் இந்த ரேமா டைம்ல தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. குட்டீஸ், நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினாலும் கர்த்தர் சில நேரத்தில் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் தான் வாசம் பண்ணுறார். நம்ம தான் ஆண்டவரோட சர்ச்சு, நம்ம தான் ஆண்டவரோட ஆலயம். இந்த ஆலயத்தில் எங்கே இருக்கார் தெரியுமா ஆண்டவர்? உங்கள் ஹார்ட்டில் தான் இருக்கார். ஆமாம் குட்டீஸ், நம்ம ஹார்ட்டில் அவசியம் இல்லாதது நிறைய இருக்குது. நம்ம போய் பேசுனா நம்ம ஹார்ட்டு கரப்பட்டுறோம். நம்ம அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுனா நம்ம ஹார்ட்டு கரப்பட்டுறோம். நம்ம கர்த்தருக்கு விரோதமாக எதனா பண்ணிட்டோம்னா நம்ம ஹார்ட்டு கரப்பட்டுறோம். அப்போ எப்படி ஆண்டவர் வருவார்? வரமாட்டார். ஆனால் பயப்படாதீங்க, இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம்ல, என் குற்றங்கள் நீங்கள் மனதில் கொண்டீங்கன்னா நான் எப்படி ஆண்டவரை நிலை நிற்க முடியும்? நம்ம தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மறைமுகமாக செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மறந்துடாதீங்க, கர்த்தருக்கு அது தெரியும். இப்போ கர்த்தர்கிட்ட நம்ம சாரி கேட்க போகிறோம். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும்னு சாரி கேட்கலாமா? வாங்களே நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிப்பா. இப்போ கூட என் கூட ப்ரேயரில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நீங்கள் பாருங்கப்பா. அவங்க தெரியாமல் பல தவறுகள் செஞ்சிட்டாங்கப்பா, அவங்க தெரிஞ்சு பல தவறுகள் செஞ்சிட்டாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க செய்யறதுக்கு சாத்தான் தான்ப்பா தூண்டியிருக்கான். இதோ சத்துருடைய கிரிய அந்தகார வல்லமையை நிர்மூலமாக்கி போடுக்கிறோம். அக்கினியை போட்டு சுட்டரித்து போடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஒரு விஷயா கூட உடைய குற்றமற்ற உடைய மாசற்ற ரத்தத்தினால கழுவி நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. குட்டீஸ், உங்கள் இருதயத்தில் கை வைங்களேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்களேன். ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்கப்பா. என்னோட குட்டி ஹார்ட்டில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்கப்பா. இது உங்களோட இடம்ப்பா. இந்த இடத்துல வேற யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா வரணும். கூப்பிடுங்களேன் குட்டீஸ். ஆண்டவரே, இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடை பண்ணுங்க. அந்த குட்டி குட்டி இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, 1 கொரிந்தியரில் தேவனாகிய வசனம் சொல்லுது, 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோமப்பா. நீங்கள் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இது மூன்றையும் செய்ய நாங்கள் ரெடிப்பா. குட்டி சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ரெடிப்பா, நான் உங்கள் வசனத்துக்கு நடுங்குகிறேன், என்னை நான் தாழ்த்துறேன், என்னுடைய ஆவியில் நொறுங்குண்டு உங்களை நோக்கி நான் பார்க்குறேன்ப்பா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளையும் கண் நோக்கி பார்த்து ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலையும் தேவனாகிய கர்த்தர் நீர் வந்து வாசம் செய்வீராக. ஒவ்வொரு இருதயத்தில் நீர் வந்து வாசம் செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஷாலோம், ஷாலோம். எஸ் குட்டீஸ், யூ ஆர் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ்.
I proclaim blessing on you. I proclaim shalom blessings on you, kutis. Have a blessed week.